ஓகே, நேற்று பார்த்த மாதிரி ஓகே லிங்க்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மேம், பெஸ்ட் ஓகே பிடிக்கலாம். ஓகே வாட் இஸ் பண்ண தெரியும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக இருந்து போய்க்கலாம். ஓகே ஓகே, நான் பிஎம் போய்க்கிறேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு சாஃப்ட் லிங்க் ஹார்ட் லிங்க் ரெண்டையும் பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு சாஃப்ட் லிங்க் ஓகே எல்எஸ் கொடுத்துக்கிறேன். நேற்று பண்ணாலும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே ஜஸ்ட் நம்ம டேஸ்டிங். ஓகே இப்போ ரெண்டு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்கோவில் போட்டு ஓகே சம்திங் ஓகே சாஃப்ட்வேர் ஓகே ஒரு மெயின் டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன் லிங்க்ஸ் சொல்லி, ஜஸ்ட் அதுக்குள்ள மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே இதுக்குள்ள பார்த்தா எனக்கு எந்த ஒரு ஃபைல் இல்லை. ஓகே மேம், ஃபர்ஸ்ட் இதை பற்றி பார்க்க போறோம், சாஃப்ட் லிங்க் பற்றி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாஃப்ட் லிங்க் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வேணா எல்லாம் எல்லாமே லிங்க் கிரியேட் பண்றேன். எதுக்கு கிரியேட் பண்றேன்? சாஃப்ட் லிங்க் கிரியேட் பண்றேன். சாஃப்ட் லிங்க்ல ஓகே பார்த்து ஓகே சாஃப்ட் லிங்க் டாட் டிஎஸ்டி, அதாவது என்னுடைய பார்த்து ஹோம் டாட் ஹோம் கிறிஸ்டன் சைல சாஃப்ட் டாட் டிஎஸ்டி ஃபைல கரண்ட் பார்த்துல சாஃப்ட்வேர் டிஎஸ்டி மூவ் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் நீங்கள் வேறு பார்த்துனா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஓகே ஸ்லாஷ் சிடிசி அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த பார்த்துல உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு காப்பி எடுத்துக்கும். ஓகேவா, ஜஸ்ட்டு சாஃப்ட்வேர் டிஎஸ்டிங் கொடுக்குறேன். அதே சேம் இது வந்து ஹார்ட் டாட் டிஎஸ்டியும் கொடுக்க போகிறேன். எல்என் ஸ்லாஷ் ஹார்ட் டாட் டிஎஸ்டி இந்த இடத்துல ஓகே வேறு நேம் கூட வச்சுக்கோங்க, ஜஸ்ட்டு நான் ஹார்ட் டாட் டிஎஸ்டின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, அதாவது எல்லாம் லிங்க் பண்ணுறேன். எதை லிங்க் பண்ணுறேன்னா ஓகே ஹோம் கிறிஸ்டன் சைடில் ஹார்ட் டாட் டிஎஸ்டி ஒரு ஃபைல் இருக்குது, ஜஸ்ட்டு ஹார்ட் டாட் டிஎஸ்டிக்கு மேப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் எல்லாம் சேவ் பண்ணி எல்லையே கொடுத்தோன்னா எனக்கு வந்து ரெண்டு ஃபைல் கட்டுங்க, ஒன்று வந்து சாஃப்ட் லிங்க் ஒன்று ஹார்ட் லிங்க். மோஸ்ட்டாக சாஃப்ட் லிங்க் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அடுத்தது பார்ப்போம், அடுத்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம். ஓகே எனக்கு சர்வீஸ் எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு பார்க்குறோம். சர்வீஸில் மோஸ்ட்டாக எல்லாம் லிங்க் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா, ஓகே இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே லிங்க் சாஃப்ட் லிங்க் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்க இருக்குன்னா ஹோம் டாட் கிறிஸ்டன் சைல இருக்கு, ஜஸ்ட் இது கேட் பண்ணி பாக்குறேன் என்ன ஃபைல் இருக்கு சொல்லி இருக்கோம். ஜஸ்ட் ஹார்ட் டாட் டிஎஸ்டில திஸ் இஸ் ஹார்ட் இருக்கு, சாஃப்ட் டாட் டிஎஸ்டில திஸ் இஸ் சாஃப்ட் லிங்க் இருக்கு. ஓகேவா, ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஓகே வெளியே போயிட்டு எடிட் பண்றேன். ஜஸ்ட் ரெண்டு ஃபைலையுமே எடிட் பண்றேன். திஸ் இஸ் ஹார்ட் லிங்க் வந்து சாஃப்ட் லிங்க்ல போட்டுக்கிறேன். ஓகேவா, அது கண்டென்ட் மட்டும் மாத்துறேன் சாஃப்ட் டாட் டிஎஸ்டி. இப்போ சாஃப்ட்வேர் டிஎஸ்டியில் என்னென்ன கண்டென்ட் இருக்கும் ரெண்டுமே இருக்கும், ஹார்ட் லிங்க் சாஃப்ட் லிங்க் இருக்கும். ஓகேவா, ஓகே சேம் சினரியோ நான் வந்து சாஃப்ட் லிங்க்கும் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஹார்ட் லிங்க்கு ஓகே ஜஸ்ட் நான் இப்போ கேட் பண்ணி பார்த்துக்கிறேன். எனக்கு சாஃப்ட்வேர் டிஎஸ்டியில் ரெண்டு பேருக்கு சாஃப்ட் ஹார்ட் இருக்கு, அதில் ஹார்ட் சாஃப்ட்வேர் இருக்கும். ஓகேவா, ஓகே இப்போ வந்து நான் ரெண்டு ஃபைலையும் எதில் எடிட் பண்ணியிருக்கேன் கிறிஸ்டன் சைடில் எடிட் பண்ணியிருக்கேன் ஃபோல்டரில். சேம் இதை வந்து நான் லிங்க்ஸில் போய்க்கிறேன், லிங்க்ஸில் போயிட்டுனா எல்எஸ் கொடுக்குறேன். எங்கள்கிட்ட வந்து ரெண்டு ஃபைல் இருக்குது, சாஃப்ட் டாட் டெக்ஸ்டி ஹார்ட் டாட் டெக்ஸ்டி. ஜஸ்ட் கேட் பண்ணுறேன், எனக்கு வந்து ஹார்ட் டாட் டிஎஸ்டியில் கண்டென்ட் இருக்குது, சேம் சாஃப்ட் டாட் டிஎஸ்டியிலும் கண்டென்ட் இருக்குது. பட் மேஜராக இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா ஹார்ட் டாட் ஹார்ட் லிங்க் வந்து எனக்கு வந்து பேக்கப் எடுத்துகிட்டே இருக்கும், பட் நமக்கு வந்து மெயின் ஃபைல் டேட்டாலும் பேக்கப் இருக்கும். பட் சாஃப்ட் அப்படிங்களா எனக்கு வந்து மெயின் ஃபைல் டெலிட் ஆகும், சாஃப்ட் ஃபைல் டெலிட் ஆகும். சாஃப்ட்வேர்னா ஓகே டூப்ளிகே, அதாவது நேம்ல இருக்க சாஃப்ட்வேர் இருக்கு, ஜஸ்ட் எனக்கு வந்து ஓகே சாஃப்ட் லிங்க்ல வந்து மெயின் ஃபைல் டெலிட்னா டூப்ளிகே ஃபைல் டெலிட் ஆகும். பட் ஹார்ட் அப்படி இல்லை, மெயின் ஃபைல் டெலிட் ஆகும் சாஃப்ட் ஃபைல் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, ரெண்டுமே இதை டெலிட் பண்ணி அங்கே டெலிட் ஆகும், அங்கே டெலிட் பண்ணி அங்கே ரெண்டுமே உங்களுக்கு வந்து சிங்க் ஆகிக்கணும். ஓகேவா, சாஃப்ட் மட்டும் தான் ஹார்டி கட்டாது.
ஜஸ்ட் ஹார்டுக்கு நம்ம பேக்கப் எடுக்கிற மாதிரி எனக்கு. ஓகேவா, ஐடென்டிஃபை பண்ண முடியுது. மூவ் பண்ணல, ஜஸ்ட் கொடுத்து அதுவே மூவ் ஆயிட்டு, அதாவது டூப்ளிகேட் எடுத்து வச்சு. அது எப்படி, அது என்ன பாத்து, அந்த பாத்து கொடுத்தேன் ஜஸ்ட். ஓகே, இங்க இருக்கிறது வந்து ஹோம் ப்ரையாரிட்டி, இது வந்து டெஸ்டினேஷன் சொல்லுவோம். இதுல இருந்து இங்க மூவ் பண்ணலாம், அதாவது ஸ்பேஸ் கொடுத்துருக்க பாருங்க. இதுக்கப்புறம் என்ன பார்த்து போகணும், அங்கே மூவ் ஆயிட்டோம். எல்லாம் எங்கெல்லாம் ஓகே, எல்எஸ் கொடுத்தேன், எனக்கு வந்து டிசிபி எல்லாம் ரெட் ஆச்சு. ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், லிங்க்ஸ் குள்ள மூவ் பண்ணிக்கிறேன். இங்கே எல்எஸ் கொடுக்குறேன், என்கிட்ட ரெட் கலரில் மாறியது லிங்க். எனக்கு கொஞ்சம் ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஆக்டிவ் இருந்துச்சு. ஜஸ்ட் ஓகே, நான் கேட் பண்ணி பார்க்குறேன், என்கிட்ட வந்து ஓகே அந்த மாதிரி கண்டென்ட் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஆனால் ஹார்ட் ஹார்டில் என்ன இருக்குன்னா எனக்கு வந்து ஓகே கண்டென்ட் இருக்கு. ஓகேவா, டெலிட் ஆகும், அது டூப்ளிகேட்டாக தான் இருக்கும். ஓகே, இது ஓகே தான் இல்லை. இல்ல ஒண்ணு கொடுக்கல, திருப்பி அதே கமெண்ட் ரிசீவ் பண்ணி வேற பார்த்து போட்டு இன்னொரு பார்த்து எடுத்துக்கலாம். அதனால சேம் டைம்ல பண்ணுங்க, சேம் டைம்ல பண்ணுங்க. ஏன்னா கரண்ட் டெஸ்டினேஷன் வந்து இருக்கு. ஓகே, மோஸ்ட்டாக நீங்கள் வந்து சர்வீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு சர்வீஸ் வச்சு ஐடியா இருக்கும், சர்வீஸ் தான் சம் டாஸ்க் ரன்னாங்கிற மாதிரி. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாச்சி டாம் கேட் சம்திங் ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேக்கில் ரன் ஆகிட்டு இருக்கும், அதுதான் சர்வீஸ்னு சொல்லணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அப்பாச்சிக்கும் போட்டு ரெச்சி போஸ்ட் பண்ணோம், அது ஒரு சர்வீஸாக ரன் ஆகுது. சர்வீஸ்னா சம் செகண்ட் டாஸ்க்கு கண்டினியூஸாக பண்ணுறது சர்வீஸ், அது வந்து ஸ்டாப்பு ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ கோடிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஸ்டாப் ஆயிடும், பட் சர்வீஸ் அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி லுக் மாதிரி ரன் ஆகும். ஓகேவா, ஜஸ்ட் உங்க உள்ள ஒரு சம்திங் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கும் சொல்ல வரேன் சர்வீஸுங்கிறது. ஓகே, அது வந்து ஓகே மோஸ்ட்டாக சர்வீஸ் நம்ம பார்த்தோம், அப்பாச்சுக்கு பார்த்தோம், அதை பார்த்துருக்கோம். அதாவது சர்வீஸ் ஆர் சிஸ்டம் சிக்கல் சொல்லுவோம், சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் என் சர்வீஸ் சம்திங். இப்போ அப்பாச்சி டூ கொடுத்துக்கலாம், அப்பாச்சி டூ எனக்கு பாஸ்வேர்ட் கேட்கும், ஜஸ்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் சூடோ போட்டு எல்லாம் போட்டுக்கிறேன். ஓகே, ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டேன், எனக்கு பாஸ் பண்ணி. ஜஸ்ட் என்னன்னா இது வந்து ஓகே ஆக்டிவாக லைன் காட்டும், ஒரு சர்வீஸ் ஃபெயில், அதாவது ஒரு டாஸ்க் ரன் ஆகுது. ஓகே, ஜஸ்ட்டு சிஸ்டம் சீட்டில் ஒரு சர்வீஸ் கொடுப்பாங்க. ஓகே, சிஸ்டம் சீட்டுங்கிறது சிஸ்டமோடைய கண்ட்ரோல், கண்ட்ரோலில் என்னுடைய சர்வீஸ், சர்வீஸ் நேம் என்னது அப்பாச்சி டூ. ஸ்டேட்டஸ்னால் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு கேட்குறேன், அதே ஸ்டார்ட்லாம் ஸ்டார்ட் ஆகும், ஸ்டாப்லாம் ஸ்டாப் ஆகும், ரீஸ்டார்ட்லாம் இதுதான் சர்வீஸ் ஓனோ அப்பாச்சி டூ தான் இருக்கும் எந்த இருக்கும், இதெல்லாம் அவங்களோட சர்வீஸஸ். ஓகேவா, இனிமேல் நமக்கு ஒரு ஓன் சர்வீஸ் பே பண்ண முடியாதுன்னா முடியும் அப்படிசா. ஜஸ்ட் இது அண்டர்ஸ்டாண்ட், நீங்க பண்ணு எங்கேயுமே பண்ண சொல்ல மாட்டாங்க, பட் சர்வீஸ் பேர்ல ஏதோ இஷ்யூ வருது, நீங்க நம்ம எங்க போய் சார்ட் அவுட் பண்ணணும் நமக்கு தெரியாது அப்படிசா. ஜஸ்ட் நம்ம ஒரு சர்வீஸ் பேர் இருந்துட்டா ஓகே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா, ஓகே மோஸ்டா சர்வீஸ் பேர் பார்த்தா சிவி ஸ்லாஷ் லிப் லிப்புக்குள்ள போய்க்கிறேன். லிப்புக்குள்ள பார்த்தா எனக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், லிப்புன்னு என்னது இதுக்குள்ளதான் ஓகே சிஸ்டம் எப்படின்னு சொல்லி எனக்கு சம்திங் டைரக்டாக இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் அதுக்குள்ள மூவ் பண்ணிக்கிறேன்.
சிஸ்டம் எம்டியில் சம்திங் ஓகே அதில் சிஸ்டமில் தான் ஜஸ்ட்டு பார்த்துக்காட்டும் ஓகே மோஸ்ட் இந்த லெவன்ஸில் தான் எனக்கு வந்து சஜஷன் காட்டுது உங்களுக்கு நார்மலாக எந்தெல்லாம் காட்டாது இந்த சம்திங் உள்ள அந்தந்த மாதிரி வச்சுருக்கேன் டிஃபால்ட்டாக தனியில் காட்டும் சொன்ன மாதிரி ஓகே சிஸ்டம் இண்டிகில் ஜஸ்ட் சிஸ்டம்குள்ளே மூவ் பண்ணிக்கிறேன் ஓகேவா சிஸ்டமில் போயிட்டு பிடபிள்யூடி கொடுக்குறேன் எனக்கு வந்து பிரசன்ட் ஓகே எடுத்து பார்த்தா லைப்ரரிஸ்க்கு சிஸ்டம் இண்டிகில் சிஸ்டம் இதுக்குள்ள மோஸ்ட் உங்களோட எல்லா சர்வீஸ் வேணுமே இருக்கும் என்னென்ன சர்வீஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ எல்லா சர்வீஸ் வேணும் இந்த பாத்ரூமில் தான் இருக்கும் ஓகேவா ஜஸ்ட் நான் எல்லாம் சைட் பண்ண எல்லையை கொடுக்குறேன் எல்லையினா எனக்கு என்ன காட்டும் லிஸ்ட்டாக காட்டும் ஜஸ்ட் நான் எல்எஸ்சி கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு ஓகே சர்வீஸ் வேலை எப்படி இருக்குன்னா டாட் சர்வீஸுங்கிற எக்ஸ்டென்ஷனில் கம்ப்ளீட் ஆகும் ஓகேவா டாட் சர்வீஸ்னால் சர்வீஸ் வேலையை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே அமௌண்ட்னா உங்களுக்கு வந்து ஓகே இது வந்து ஓகே டைரக்ட் இல்லை டிஸ்க் பார்ட்டிஷன் நான் வச்சுக்கலாம் பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்லாம் பார்ட்டிஷன் தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் இப்போதைக்கு என்னது சர்வீஸ் ஃபைல் பார்க்குறோம் சர்வீஸ் ஃபைலில் டிஸ்டன்ஷன் எப்படி இருக்கும் டாட் சர்வீஸ் ஓகே நம்ம அப்பாச்சி கொடுத்தோம் அப்பாச்சி இங்கே ஒரு சர்வீஸாக தான் இருக்கும் ஓகே இதில் என்னன்னா ஓகே யூனிட்டிங்கிறது ஓகே டிஸ்கிரிப்ஷன் எதனால பண்ணுவாங்களோ ஜஸ்ட் கொடுப்பாங்க டாக்குமெண்டேஷன் எல்சி சொன்னால் இந்த டாக்குமெண்ட்ல பாருங்க நீங்கள் சர்வீஸ் பண்ணாங்கன்னா இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க ஓகே சர்வீஸ்னா ஓகே இதில் எக்ஸிக்யூட் ஸ்டார்ட் ஓகே ஸ்டார்ட்னா ஓகே இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரன் ஆகும் சொல்லுவாங்க ஓகேவா எக்ஸிக்யூட் ஸ்டாப்னா எனக்கு வந்து ஸ்டாப் ஆகு ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு சின்ன அல்காரிதம் மாதிரி தான் ஓகேவா இது இன்ஸ்டால் ஓகே டிஃபால்ட்டாக எனக்கு வந்து ஓகே டார்கெட் வந்து யூசர் எல்லா மல்டிபிள் யூசருக்குமே இந்த சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க பட் இதில் மெயினாக என்னன்னா சர்வீஸ் மட்டும்தான் மெயின் சர்வீஸில் எக்ஸிக்யூட் ஸ்டார்ட் மட்டும் தான் நமக்கு மெயின் ரொம்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறேன் ஸ்கிரிப்ட்டில் என்னன்னா ஓகே ஒரு ஒயில் லூப் எழுதுகிறேன் ஒயில் லூப்னா ஓகே இன்ஃபினிட்டியாக நான் ரன் ஆகிற மாதிரி ஓகேவா அந்த இது வந்து நான் சர்வீஸ் வச்சு கால் பண்ணலாம் சம்திங் பட் எப்படி கொடுப்பா அங்கே சர்வீஸ் கொடுத்துட்டு அங்கே இருக்க பார்த்து இங்கே மூவ் பண்ணுவேன் இப்போ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் ப்ராப்ளம் இல்லை ஓகேவா இது ஒரு காப்பி எடுத்து நம்ம இதை ஆல்டர் பண்ண ட்ரை பண்ணலாம் ஓகேவா ஓகே அரசு கிட்ட ஒன்று இருக்கும் எனக்கு சம்திங் ஓகே இது வந்து நான் கிரியேட் பண்ண ஒரு டம்மி சர்வீஸ் மாதிரி இப்போ யூனிட்ல டிஸ்கிரிப்ஷன்ங்கிறது நான் கொடுக்குறது தான் ஜஸ்ட் ஓகே என்ன கொடுத்துக்கலாம் யுவர் ஸ்கிரிப்ட் டிஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் ஓகே இந்த ஸ்கிரிப்ட் எது கொடுக்குறோம் ஜஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து ரூட் டைரக்டர் எடுத்து அப்புறம் எப்படி எடிட் பண்ணும் சூடோ ஓகே இதில் ஜஸ்ட் யூனிட்டுங்கிறது என்ன சொன்னேன் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் போயிடலாம் நம்ம அதில் என்ன பண்ணாலும் நமக்கு பண்ணினாலும் ப்ராப்ளம் பட் ஆனால் அந்த ப்ராப்ளம் வேணும் ஓகே ஜஸ்ட் ஓகே இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும் ஓகே எனக்கு வந்து ஒயில் லூப் ரன் பண்ணு ஒயில் லூப்னா ஜஸ்ட் லூப்னா ஒன்றும் இல்லை திருப்பி திருப்பி ரன் பண்ணுறது அதுதான் லூப் பண்ணி கரெக்டாக சொல்லுறாங்க ஒயில்னா ஓகே அதாவது எங்கே இல்லாமல் ரன் பண்ணு நார்மல் பார்க் லூப்னா கண்டிஷன் இருக்கும் நீங்கள் கண்டிஷன் இல்லாமல் திருப்பி திருப்பி ரன் பண்ணிக்கிறேன் சரி டாஸ்க்கை மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுறதும் ஒயில் லூப் ஓகேவா நம்ம பார்க்கலாம் ஸ்கிரிப்டிங் பார்க்குற பேசிக் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஜஸ்ட் இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் படிக்கிறேன் ஒரு டாஸ்க்கு திருப்பி திருப்பி பண்ணுறதுக்கு நான் சர்வீஸ் யூஸ் பண்ணுறேன் பட் ஆனால் என்னோட ஓட் சர்வீஸாக இருக்கும் மோஸ்ட்டாக யாரும் சர்வீஸ் எழுத மாட்டாங்க எல்லாமே ஓகே உங்களுக்கு டீஃபால்ட்டாக தப்பா ஜிஎஸ்டி எல்லா சர்வீஸ் இருக்கும் பட் இஷ்யூனா நீங்கள் இந்த இடத்துல சர்வ் பண்ணிக்கலாம் பார்ட் என்னது லிமிட்டட் சர்வீஸ் பார்த்து ஓகேவா ஓகே இதில் என்ன பண்ணிக்கலாம் ஓகே டைப் பண்ணிட்டு சிம்பிள் அதாவது இது வைக்கணும் இல்லை சிம்பிளாக நான் கிரியேட் பண்ணுறேன் என்ன கிரியேட் பண்ணணும் ஒரு ஸ்கிரிப்டட் டெஸ்டேஜை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஓகேவா எந்த பார்த்துல பிஸ்னஸ் சைக்கிள் ஸ்கிரிப்டட் டெஸ்டேஜ்னு ஒரு ஃபைல் எழுதியிருப்பேன் அந்த ஃபைலில் நார்மலாக இருந்தால் நான் அந்த ஒயில் லூப் மேபி போட்டுக்கலாம் ஒரு வாட் நீங்கள் என்ன வேணும் கரெக்டேஷன் எழுதிக்கலாம் ரீஸ்டார்ட் போடலாம் பட் ஃபால் லூப் தான் ஒரு டென்ஸ் இம்பாயிண்ட் இருக்கும் இப்போ பத்து டைமில் ஸ்டாப் ஆயிடும் போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் பட் ஆனால் சர்வீஸுங்கிறது எப்பயுமே ரன் ஆகும் அதனால அந்த சர்வீஸ் பேக்கெண்டில் ரன் பண்ணுறதுக்கு இது மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா சரி ஓகே ஓகே இன்ஸ்டால் இது டிஃபால்ட்டாக வேணும் வாண்டட் பை ஓகே மல்டிபிள் யூசர் டார்கெட் பண்ணுறோம் ஓகேவா இது எல்லாத்துக்கும் எல்லா சர்வீஸும் காமனாக இது இருக்கும் ஓகேவா ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் சேவ் பண்ணிக்கிறேன் ரீஸ்டார்ட்டுங்கிறது எனக்கு வந்து ஓகே அது இஷ்யூனால் ரீஸ்டார்ட் பண்ண வேணாம்னு சொல்லுவேன் ஸ்டாப் ஆகிடுன்னு சொல்லுவேன் இப்போ சில சர்வீஸ் ஃபெயில் ஆகுது எனக்கு சம்திங் அது வந்து ரீஸ்டார்ட் ஆட்டோமிக் ஆகிட்டு இருக்கோம் எனக்கு ரீஸ்டார்ட் ஆக வேணாம் இஷ்யூனா விட்டு அப்படின்னு சொல்லுவேன் ஓகே ஓகே ஜஸ்ட் இப்போ என்னோட பார்த்துக்கு போய்க்கிறேன் இந்த பார்த்து நிறைய சர்வீஸ் வேல் இருக்கு அதாவது உங்களோட லினக்ஸ் மிஷின் வந்து பேக்கில் எக்கச்சக்க சர்வீஸ் எல்லாமே நெட்ஒர்க் ஒரு சர்வீஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து என்னென்ன ஒரு சர்வீஸ் பண்ணுறதா இருக்கும்
பட் ஆனால் நமக்கு இதெல்லாம் கற்றுக்கணும் இல்லை, பட் சர்வீஸாகவே இந்த இடத்துல தான் பாயிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு எந்த இடத்துக்கு போய்க்கிறேன், ஃபோர் கிறிஸ்டன் சைக்கிள் போய்க்கிறேன், ஜஸ்ட்டு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஜஸ்ட் அதுக்குள்ள என்னக்கு கேட் பண்ணி காட்டுறோம். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் இதில் என்னன்னா, ஓகே என்னோட ஸ்கிரிப்ட் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கமெண்ட் தான் பெருசாக இருக்கும். சூடோ நான் சூடோல ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது வந்து பர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கோம். ஓகே, ஜஸ்ட் நீ ஸ்கிரிப்டிங் எழுத சொல்கிறேன், ஒரு லைன் கேட்டுட்டேன் சொல்லி ரொம்ப பெருசு இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் எதுவும் மீன் பண்ணுறதுனா, ஓகே என்ன சில யூஸ் பண்ணுறேன், டீஃபால்ட்டாக நான் பேஷ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அதனால பின்னுக்குள்ள பேஷ் யூஸ் பண்ணுறேன். இது எஸ்என்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே பின் ஸ்லாஷ் எஸ்என்ஸ் கொடுத்துக்கிறீங்க, அது செல்ஃப் ஸ்கிரிப்டில் இது மீன். ஓகே, செல்ஃப் ஸ்கிரிப்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் லைன் அந்த இது போட்டுக்கிறேன். ஓகேவா? செகண்ட் லைன் என்ன, ஒயில் ஒயில் ட்ரூவாக இருக்கோ ஒர்க்கை பண்ணு, என்ன பண்ணுது, பத்து டைம் ஸ்லீப்பில் இரு, திருப்பி அது ட்ரூவாக இருக்கும், திருப்பி ஸ்லீப்பில் இருக்கும். இது என்ன ரிப்பீட்டடாக டாஸ்க், எனக்கு வந்து இன்டென்ஷன் இல்லை, இன்டென்ஷன்னா நீங்கள் பார்க்க போய்க்கலாம் ஆஃபீஸர். ஓகே, ஜஸ்ட் ஓகே, ஆ எல்சிஹெச் நீங்கள் போய்க்கலாம், டபுள் இக்யூ கொடுத்து சேர்ப்பீங்க. ஜஸ்ட்டு ஸ்லீப்பில் ஒன்றும் எனக்கு வந்து ஸ்லீப் 10 கொடுத்துருங்க, எனக்கு வந்து 10 செகண்ட் அப்படியே நிற்கும், 10 செகண்ட் தெரியாது. சரி ஓகே, 2 செகண்ட் கொடுக்குறேன், அப்போ தான் நமக்கு புரியும். 2 செகண்ட் எனக்கு வந்து சிஸ்டம் அப்படியே இருக்கும், 2 செகண்ட் கழிச்சு எனக்கு வந்து 10 வரும். அது மாதிரி 10 செகண்ட் கொடுக்க எனக்கு வந்து ஸ்டாப் பை ஸ்டாப் ரன் பண்ணுன்னு சொல்லுறேன் நம்ம ஸ்கிரிப்ட் தெரியும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன பர்மிஷன் கொடுக்குறேன், ரூட் ஆக்சஸ் பர்மிஷன் கொடுக்குறேன், மோஸ்ட் ஆஃப் ஜிபி பர்மிஷன் இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும், சிஹெச்ஓ 777. சூப்பர், 777 ஆர் எஸ் ப்ளஸ் எக்ஸ் கொடுத்தா உங்களுக்கு வந்து எல்லா பர்மிஷனும் எனேபிள் ஆயிரும். ஸ்கிரிப்ட் டாட் எஸ்ஹெச் ப்ளஸ் எக்ஸ் எக்ஸு பர்மிஷன் எல்லாத்துக்குமே வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட்டு கொடுத்துறேன். இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோம், இல்லை ஃபஸ்ட் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம், ஒரு சர்வீஸ் போயிட்டு நம்ம பண்ண மாதிரி, அது என்ன சர்வீஸ், சர்வீஸ் நேம்னா மை சர்வீஸ் நேம், சே நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேறு நேம். ஓகேவா? மை சர்வீஸ்க்குள்ள ஒரு இது ஸ்கிரிப்ட் கால் பண்ணுறோம், அந்த கால் ஸ்கிரிப்ட் எது ரன் பண்ணுது, இங்கே இருக்க செல்லை ரன் பண்ணுது. ஓகே, நான் அது நேம் மாற்றிக்கலாம். ஓகேவா? சிஸ்டம்குள்ளே போய்க்கிறேன், ஜஸ்ட்டு ஓகே எம்வி நேம் மாற்றுறதுக்கு என்ன எம்வி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? மை ஐஃபன் சர்வீஸ் டாட் என்ன சர்வீஸ் மாற்றினா, ஓகே லினக்ஸ் சர்வீஸ் வச்சுக்கலாம், Linux dot service. என்ன நேம் வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம தான் இந்த ஓன் சர்வீஸ் பே பண்ண போகிறோம். ஓகேவா? லினக்ஸ் டாட் சர்வீஸ். ஓகே, ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன், கேன் நாட் மூவ். ஓகே, பர்மிஷன் டேட் என்ன பண்ணும், சூடோ ஏன் பர்மிஷன் டேட் என்ன இருக்குது, ரூட் டைரக்டரியில் இருக்கும். சூப்பர், ஓகே எனக்கு இப்போ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய சர்வீஸ் நேம் என்னது, சர்வீஸ் ஜஸ்ட் நான் கேட் பண்ணுறேன், லினக்ஸ் டாட் சர்வீஸ் ஜஸ்ட். ஓகே, என்னோடய சர்வீஸ் ஃபைல் கரெக்டாக காட்டுது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த சர்வீஸை நான் வந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும்னு என்ன பண்ணும், சிஸ்டம் சிடிஎல் கமாண்டு அந்த சர்வீஸ் நேம். ஓகேவா? நான் எங்கே வேணால் இருக்கலாம், ஜஸ்ட் இந்த பாத்தில் இருக்கணும் அவசியம் இல்லை, நான் குளோபலாக இருந்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா அந்த பாத்தில் வந்து உங்களுக்கு குளோபலாக சிங்க் ஆகும். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் இப்போ ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் எனக்கு வந்து ஃபெயில் ஆகிருக்கும், ஏன்னா ஸ்டார்ட் மேபி இருக்கலாம். ஓகே ஓகே, ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்டேட்டஸில் என்ன பண்ணுறேன், லினக்ஸ் லினக்ஸ் சர்வீஸ் நேம் டாக் சர்வீஸும் கொடுத்தாலும் ஓகே தான், ஜஸ்ட் லினக்ஸே கொடுக்குறேன். எனக்கு என்ன கட்டுது, இன்ஆக்டிவ் டெட்டில் இருக்குது, எனக்கு சர்வீஸ் வந்து ரன் ஆகல. ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் புரியுதுல, சிஸ்டம் சிட்டி யூஸ் பண்ணலாம், சர்வீஸ் ஃபைல் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சர்வீஸ் என்னோட சர்வீஸ் நேம் என்னது, லினக்ஸ் ஸ்டேட்டஸ். ஓகே, சேம் ரெண்டு சம்டைம்ஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணலாம், சம்டைம்ஸ் சில இதில் சிஸ்டம் சிட்டி யூஸ் பண்ணலாம், சில இதில் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல நான் ஓகே ஃபர்ஸ்ட் அந்த பார்த்து போய்க்கலாம், ஃபர்ஸ்ட் அதுக்கு லிங்க்ஸ்லாம் அட்டாச் பண்ணிருப்பாங்க. மெயினாக சர்வீஸ் பேலுங்கிறது ஒரு இடத்துல காப்பி பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நம்ம பண்ணது நமக்கு லிங்க் ஆகல, நம்ம பண்ணல, மோஸ்ட்டாக எல்லா சர்வீஸுமே லிங்க் பண்ணியிருப்பாங்க. இதோ வேற ஒரு பார்த்து எடுத்துக்காங்க, மோஸ்ட்டாக எல்லா சர்வீஸ் பேலுமே உங்களுக்கு பார்த்து வேற ஒரு பார்த்துலேருந்து எடுப்பாங்க, சம்திங் சிஸ்டம் மோடு லோக்கல் டாட் சர்வீஸ் எடுத்துக்காங்க. அதுக்கு டிபெண்டன்சி தேவைப்படும், மோஸ்ட்டாக லிங்க்ஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க, பார்த்தாவே தெரியல. லிங்க்ஸில் இந்தமாரி சர்வீஸ் பேல் இன்டர்னல் பட் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம், ஒஸ்ட் கேஸ் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் என்னோட சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்டு, சூடோ கொடுத்துருங்க, சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண சூடோ பர்மிஷன் தேவை கண்டிப்பாக கமெண்ட். ஓகேவா? சிஸ்டம் சிடிஎல் லெட்ஸ் கொடுத்து. ஓகே தான், எனக்கு காமனத்துக்கும் அந்த சர்வீஸும் கொடுத்துக்கலாம், பட் ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ ரெண்டாவது லைன் எப்படி செக் பண்ணுறது, ஸ்டேட்டஸ்
எனக்கு இப்போ என்ன கட்டுது, ஆக்டிவ் கட்டுது, ரன்னிங் கட்டுது. ஓகே, இப்போ சர்வீஸ் ஃபெயிலியர் லெவல்ஸ்ல எப்படி கிரியேட் பண்ணா புரியல? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃபெயிலியர் புரியல, ஜஸ்ட் ஒரு டாஸ்க்கை ரிப்பீட்டடா பண்றது தான் சர்வீஸ். ஓகேவா, கன்ஃபியூஸ். ஏன்னா எனக்கு புரியாது, நான் சொல்றேன் ஸ்டார்டிங்ல இருந்தா சர்வீஸ் புரியாதோ அது எப்படி கிரியேட் பண்றது இருக்கும். ஜஸ்ட் ஒரு சர்வீஸ்னா ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க்கு திருப்பி திருப்பி பண்ற சர்வீஸ். ஓகேவா, அந்த சர்வீஸை நம்மளே கிரியேட் பண்ணலாம். பஸ் இது வந்து எங்கேயுமே நம்ம கிரியேட் பண்ண போறது கம்பெனி சைட்ல. ஜஸ்ட் ஓகே, சில டைம்ல அட்வான்ஸ் யூஸ் பண்ணப்போ உங்களுக்கு சில டைம் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்க, அந்த டைம்ல நீங்க இந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ண போதும். கண்டிப்பா டெவலப் ஸ்கில்ஸ் பண்ணுங்க, டச்சு டாக்டர்ஸ் பண்ணப்போ சில இஷ்யூ வரும், கண்டிப்பா நம்ம இதுல தான் சால்வ் பண்ணுவோம். ஓகே, இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? அந்த ஃபைல் பண்ணிடும். ஓகே, இது வந்து எல்லா நீங்க ஒரு பைத்தான் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஓகே கூகுள் டாட் காம் போயிட்டேன். ஓகேவா, ஜஸ்ட் சொல்லுங்க பண்ணிக்கிறேன். ஓகே, கூகுள் டாட் காம் அது சர்வர் எப்படி இருந்தாலும் எனக்கு சொல்ல ஞாபகம் இருக்குல்ல. இப்போ எப்படி என்னடா ஒரு ஐபி ஐபி வாட் எவர். ஓகேவா, ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா என்எஸ் லுக்கப் கொடுத்து, என்எஸ் லுக்கப் என்ன சொன்னேன், நேம்ஸ் எல்லாம் லுக்கப் பண்ணுது. ஓகேவா, யார் இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் கூகுள் டாட் காம் கொடுக்குறேன். கூகுள் டாட் காம்னா அதோடைய ஐபி அட்ரஸ் சர்வர் கொண்டு வரும். ஓகேவா, என்எஸ் லுக்கப் கமெண்ட் எல்லாத்துலேயும் இருக்கும் டிஃபால்ட்டாக. என்எஸ்னா நேம் சர்வர் லுக்கப், கூகுள் டாட் காம் ஓகே, கூகுள் டாட் காம் தான் வாங்கியிருக்காங்க, அவங்களோட ஐபி அட்ரஸ் இதுதான். ஓகே, இப்போ அந்த ஐபி அட்ரஸ் நான் நெட்ல போட்டால் எனக்கு என்ன ஆகும், கூகுள் டாட் காம் வரும். பட் ஓகே, கூகுள் டாட் காம் வரும், பட் அதே சமயம் ஐபி அட்ரஸ் பண்ண நேம் வரும். ஓகே, ஜஸ்ட் காட்டுறேன். ஓகே, எனக்கு ஐபி அட்ரஸ் போட்டால் ஐபி அட்ரஸ்ல கூகுள் டாட் காம் லோட் ஆகணும். பட் இங்கே என்ன நடக்குன்னு பாருங்களேன். ஓகே, ஜஸ்ட் என்னோட ஐபி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு இங்கே கூகுள் டாட் காம் வருது. ஏன் இப்போ ஐபி போட்டு இந்த இடத்துல கூகுள் டாட் காம் தான் ப்ராப்ளம் இல்லை, பட் இங்கே ஐபி ரீப்ளேஸ் ஆகுது இல்லை, அதுக்கு நம்ம வந்து எச்என்எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ ஹெச்டிடிபியில் நான் வந்து கூகுள் டாட் காம் கொடுக்குறேன். ஓகேவா, ஹெச்டிடிபிஎஸ் பல ஹெச்டிடிபியில் என்ஜினியர்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன். எனக்கு வந்து இங்கே ஹெச்டிடிபிஎஸ் மாறிக்குது, ரீடைரக்ட் ஆகுது. இதுக்கெல்லாம் என்ஜினியர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ரிவர்ஸ் ப்ராக்ஸி.
ஓகே யாராச்சும் அன்வான்ட் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணா உங்களுக்கு இது வேணாம் அதை போட்டு போச்சுன்னா ரிவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சென்ட்ரு சர்வர்ஸ்ல பத்தி புரியாது நான் சொல்றேன். ஓகேவா என்ஜினியர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வெப் சர்வருடைய இனிஷியல்ஸ்க்கு என்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்டர்னலும் உங்க அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு அதுக்கு வந்து சர்வீஸ் யூஸ் பண்ணுவோம். டிராஃபிக் ஹேண்டில் பண்ணுவோம் மோஸ்டா. ஓகே நெக்ஸ்ட் டவுட் இருக்கா? ஓகே மோஸ்ட் அடுத்தது அந்த இது பார்க்கலாம். நாளை இருந்து டிஸ்கல என்ன ட்ரைவ் என்ன பண்ணி அட்டாச் பண்ணலாம் போகணும் போகிட்டு கிட்டு நாளை பார்க்கலாம் சார். கிட்டு நாளை பார்க்கலாம் அதுக்கப்புறம் டெஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா டவுட்ஸ் கிளாஸ் நீங்கள் முடிச்சவங்க சில பேர் மட்டும் கிட்டுக்கு வரல பொங்கல் டைம் எடுத்தனால நாளைக்கு அவங்க ஒரு ரெண்டு கிட்டு போட்டு போய்க்கலாம். ஓகேவா பிராண்டை போட்டு வரவும் ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம் பிராண்டை போட்டு வரணும். சரிக்கே நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நோட் மட்டும் காட்டுறீங்களா? இங்க தனியா செக்ஃபோன் நோட்ல இல்ல சும்மா அப்லோட் எடுக்கணும் பார்க்கும் நோக்கி இல்ல சும்மா பார்த்தோம் இல்ல பாக்ஸ்ல கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுவோம் அது கத்துக்கலாம்.